ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்வீட் அண்ட் கோல்டோட செகண்ட் எபிசோட தான். இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, இது ஒரு சைனீஸ் ட்ராமா தான், 2023 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கதையை கண்டினியூவா பார்க்கலாம். இந்த சீரீஸோட காதல் ஜோடிகளான மெங்குக்கும் லெங்குக்குமான காதல் கதை தான் இந்த கதை. என்னடா சொல்கிற மெங்கு லெங்குங்கிற என்னதோ புரியாத மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, த நேம் இஸ் மெங் ஹயோ டின், அதே மாதிரி லெங் சிங் அப்படிங்கிற ரெண்டு பேரோட காதல் கதை தான் இந்த கதை. என்னது மிஸ்டர் சோவோ, உனக்கு தெரியுமா அப்படின்னு மெங்கும் கேட்க, ஆமாம் அவனை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, சரி இவனுக்கெல்லாம் எப்போரா தெரிய போகுது அப்படின்னு இவளும் குறுகுறுனு பார்த்துட்டு இருக்க. ஆனால் உண்மையிலுமே தான், சரி அதை என்கிட்ட சொல்ல முடியுமா, எப்போ எப்படி எங்கே ஏதுன்னு. அட அதை ஏன் நான் அவன்கிட்ட சொல்லணும், சரி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்க, சரி அப்படின்ட்டு அவனோட வீட்டில் அந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ வழக்கமாக எப்போவுமே அவனோட ஒய்ஃப் பர்த்டேக்கு மிஸ்டர் சோ எப்போவுமே ஒரு ஹேண்ட்பேக் தான் கொடுப்பான். சர்ப்ரைஸாக இந்த வீடியோ அந்த இடத்துல ப்ளே ஆனோடனே அவன் ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுவான். ஸோ சர்ப்ரைஸ்னாலே ஹாப்பி தானே, ஸோ அந்த இடத்துல சர்ப்ரைஸ் தானே அந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது. லெங் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு எந்த ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்துருக்க மாட்டான் மிஸ்ஸஸ் மேங். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சவு ஒரு கால் பண்ணி தேங்க்யூ சொல்லியிருப்பார் மிஸ்ஸஸ் மெங்க்கு. ஸோ மிஸ்ஸஸ் மெங்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவா. ஸோ அந்த இடத்துல வந்து எவ்வளோ பேமெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு மிஸ்டர் சவு கேட்க, இல்லை எனக்கு பேமெண்ட்லாம் வேண்டாம், உங்களோட கம்பெனியோட வெப்சைட்டில் என்னோட நேம் ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் திடீர்னு எதிர்பார்க்காம லெங்கும் மெங்கும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லெங்கு என்ன சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, சரி வண்டிக்குள்ளே ஏறு, உனைய கொண்டு போய் உனோட வீட்டுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணிடுறேன்னு. ஸோ கார் போய்கிட்டே இருக்கும்போது மிஸ்ஸஸ் மெங்கும் ஒரு கதையை சொல்ல, என்ன மாதிரி பார்த்தா உங்கள் பாஸ் நினச்சா சங்கடமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வேலையை பார்க்காம வெளியில் வேறு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, காரு கடையில் திடீர்னு ஒருத்தி வந்துருவா. பட் அவளை ஆக்சிடென்ட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. அவளை நேராக தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அவள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்திருப்பா, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பா, அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராகவே எஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டாக்டர் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு இவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி திடீர்னு பார்த்தா அந்த பேஷண்ட்டும் எந்திரிச்ச உடனே, என்னை அட்மிட் பண்ணது யார், அவங்கள மீட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தான், இந்த மாதிரி என்னோட அசட் வேல்யூ எல்லாமே டவுனாக போச்சு, என்னோட சொத்து பத்தெல்லாம் விற்று போட்டான் என்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருப்பா அவள் அங்கே படுத்துக்கிறவா. பட் எதுக்காக நீங்கள் சாக போனீங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா அப்படின்னு மிஸ்டர் லெங்கும் கேட்க, ஆமாம் இருக்குது அப்படிங்க, அவங்க முகத்துக்காகவாது நீங்கள் வந்து உயிரோடு இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, சரி இன்னொரு தடவை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சரி அவளும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா அந்த இடத்துல. அது கரெக்டு தானே, குழந்தைகள் இருக்கிற டைமில் இறந்து போயிட்டு அந்த குழந்தைகளோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சீனை கொடுத்துருப்பானுங்க. சரி அந்த சரியான பாயிண்ட்டை சொன்ன உடனே பக்கத்தில் அந்த ஹீரோயினும் பார்க்கும்போது, ஆஹா இவன் பயங்கரமான மூலக்காரனாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஒரு சீனை தான் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் மிஸ்ஸஸ் மெங்கோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தருப்பாம்ல, அவன் வந்து அவன் கம்பெனியில் இப்படி எந்த மாதிரி வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படி, அதாவது சிடிஓ இப்போ புதுசாக வந்திருக்காமல அவன் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இன்வால்வ் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். மிஸ்டர் லெங்கோ மெங்கோ கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறன்ட்டு நேராக பூக்கடையில் வந்து ட்ராப் பண்ணிடுவான். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு. ஸோ அந்த இடத்துல இவனும் பூவை வாங்காமல் அதுக்கான அமௌண்ட்டை ப்ரைஸை பே பண்ணிவிட்டு பூவை எங்கன்னு கேட்க, நீ எப்படா பூவை கொடுத்தா நான் அவனை கொடுக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை கலாச்சங்கிறது அனுப்பி விட்றான் பூவை கொடுக்காம. சரிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணால் மிஸ்ஸஸ் மெங்கு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாள். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ரெண்டு நாளைக்குள்ள என்னென்ன ஆர்டர் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி, ஸோ அதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக மூமெண்ட் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போவா, மிஸ்டர் லீ குரூப்போட கம்பெனிக்கு தான் மிஸ்ஸஸ் மெங்கு போவா. ஸோ அவனை ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம வந்து அந்த வீடியோ அனுப்பி அவங்ககிட்ட பேசியிருப்போம். ஸோ அந்த பிஸ்னஸை பற்றியும் கொஞ்சம் ரிலேட்டடாக பேசியிருப்போம். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் வர சொல்லியிருப்பான். ஸோ அவனை போய் கண்டிப்பாக எனக்கு மீட் பண்ணி பேசலாம்னு போனா அந்த இடத்துல அவன் கொஞ்சம் பிஸியாக இருப்பான். ஸோ நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசலாமா அப்படின்னு அங்கே உள்ள அப்படின்னு மிஸ்டர் சவ்வும் சொல்லியிருப்பார். ஸோ அந்த சவ்வோட ஒய்ஃபுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தான் இவனும் வந்திருப்பான். கையில் ஒரு ப்ரெசன்டேஷனும் இருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கிட்ட கொடுக்குறதுக்கு. ஸோ அதையும் அவன் வாங்காமல் திடீர்னு அங்கேருந்து வேகமாக கிளம்பினா. இன்னொரு பக்கம் பார்த்தா லெங் சிங்கும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அவங்ககிட்ட இன்னொருத்தம் பேசிக்கிட்டு இருப்பான் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி. ஸோ இதை பற்றி நான் நல்லா டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிலேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டர் சவ் சொன்னதுக்கப்புறம் சரி இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு இவளும் யோசிச்சுக்கிட்டு இருப்பா ஒரு பக்கம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஆஃபீஸில் எல்லாருமே பரபரப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி G5 அப்படிங்கிற ஒரு லிமிடெட் கம்பெனி வந்து இவங்களோட மார்க்கெட்டிங் இதில் சைன் பண்ண போகிறாங்க ஒரு புதிய கான்ட்ராக்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், அதுக்காக ஸ்பீச் கொடுக்க வேண்டிய இன்ட்ரோ ஸ்பீச் கொடுக்க வேண்டியவன் திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அதனால் அவங்க வர முடியாமல் போகுது. இந்த இடத்துல ஸ்பீச் கொடுக்குறதுக்கு இப்போ ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள டேரக்டர்ஸ்லேருந்து எல்லா டீமும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் கொடுக்குறதுக்கு ஆளே இல்லைன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் இந்த இடத்துல கரெக்டாக
மிஸ்ஸஸ் மெங்கும் அந்த இடத்துல வந்து கேட்பாங்க. ஸோ நான் வேணால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனும் ஃபோன் கால் காதில் வச்சுக்கிட்டு வேணாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிப்பான். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் அப்போ தான் அவன் மேலே ஏறி வருவான். அப்போ தான் அங்கே பார்த்தா மிஸ்டர் ஜியோ வரலை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தா அந்த ஸ்பீச் கொடுக்க போகிறது இவ தான் அப்படிங்கிறதையும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஸ்டேஜ் கிடச்சிச்சுன்னா நமக்கான மார்க்கெட்டிங் ஐடியாவை அங்கேயே திடீர்னு இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் ஓப்பனாக அதை பற்றி பேசிடணும். ஸோ இவ யார், இவளுக்கு பின்னாடி என்ன மாதிரி கதை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவள் எந்த கம்பெனியோட சிஓ அப்படிங்கிறத ஒரு பப்ளிசிட்டிக்காக அந்த இடத்துல ஃபஸ்ட் இன்ட்ரோவாக கொடுத்துருவா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாத்த பற்றியும் பேசுவா. அதே மாதிரி அந்த கம்பெனி கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிற கம்பெனியை பற்றியும் கரெக்டான ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருப்பா. ஸோ இவளை பற்றி நல்ல ஒரு ப்ரொமோஷன் அங்கே உருவாயிருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோ கிடச்ச மாதிரியும் ஆயிருக்கும். இவளோட ஐடென்டிஃபை அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயிருக்கும். ஸோ சூப்பரான ஐடியா தானே, ஒரு ஸ்பீச் ஃபஸ்ட்டே கிடச்சின்னா பெட்டராக நம்மளை பற்றி அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நைஸாக பயன்படுத்தியிருப்பா. அங்கேருந்து மிஸ் மெங்கும் வேகமாக கிளம்பி போக பின்னாடி மிஸ்டர் லெங்கும் வேகமாக அவனும் வருவான். வந்துட்டு என்னடா இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டமே, ஒரே கம்பெனியில் வந்து இங்கே எங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துட்டு போகிற, உன்னோட ஒரு கான்டாக்ட் டீட்டெயில் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்டா. என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் வேணுமா, அது நீ ஒன்றால் முடிஞ்சால் நீயே கண்டுபிடிச்சி எனக்கு மெசேஜ் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இருப்பா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவா அன்றைக்கி அந்த காரில் போகும்போது இவளோட விசிட்டிங் கார்டை அவனோட காரில் வந்து எப்படியோ தவறுதலாக விட்டுட்டு வந்துடுவான். ஸோ அந்த இதை பார்த்து அவனும் மெசேஜ் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ தான் எனக்கும் தோணுது, இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டுவரோட ஃபோனும் மாறி இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே அவனோட காண்டாக்ட் எப்படியும் ஷேர் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் யோசிச்சிருப்போம். ஆனால் அது வந்து அவங்கவுங்க ஃபோனு தானே, பட் அவங்கவுங்க காண்டாக்ட் அங்கே வந்து ஷேர் ஆயிருக்காது. லிங்லிங் குரூப்போட சிடிஓவான நம்ம மிஸ்டர் லெங் நேராக எங்கே போகிறான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஷீஃப்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் இந்த வருஷம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, 6 மில்லியன் அப்படி, 6 மில்லியன் இல்லையே மொத்த பட்ஜெட்டில் 20% நாங்க அப்போ வந்து ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும், உங்களோட ரிப்போர்ட் தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரிப்போர்ட் இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், இது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், நீ வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேணால் பாரு அப்படின்னு. இல்லை இல்லை, நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்ப்பேன், அதுதான் என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி அவனை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல பேசியிருப்பான். ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிஸ் மெங்கையும் காட்டுவாங்க, அதேமாதிரி அந்த பூக்கடைக்காரியும் காட்டுவாங்க. இந்த பூக்கடையில் நின்றுட்டு இருக்கும்போது என்ன பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் 2 டேஸில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பற்றி பேசி அந்த சீனை கட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் லெங்கை பற்றியும் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சிடிஓவான மிஸ்டர் லெங்க அங்கே உள்ள ரிப்போர்ட்டெல்லாம் கேட்டாலும் பட் மிஸ்டர் யுவான் அங்கே இருந்து ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி சேலஞ்சிங்கான டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த மிஸ்டர் யுவான்ட் இருந்து அந்த ரிப்போர்ட் கிடைச்சா தான் அதெல்லாம் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20% உள்ளதெல்லாம் ஆல்ரெடி இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டாக பர்சன்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து கான்செப்டில் கொண்டு வரணும், ஏன்னா அவங்கள தான் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணும் மார்க்கெட்டிங்கில். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து எந்த மாதிரி ஐடியாவை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அங்கே சிடிஓ சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அவனும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருப்பான், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் அந்த பூக்கடையை தான் காட்டுவாங்க. அந்த பூக்கடையில் இருக்கிற பூக்காரி தன்னோட ஃப்ரெண்டான மிஸ்ஸஸ் மெங் கிட்ட நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பூவை தூக்கிட்டு கிளம்புவா. ஸோ அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு எதிர்பாராத விதமாக அந்த இடத்துல மிஸ்டர் லெங்கும் வர அந்த இடத்துல அந்த கையில் இருக்க பார்த்திங்களா அந்த பூவு. ஸோ இந்தாங்க அந்த பூ, அதாவது அந்த பூவை வந்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு செல் பண்ணுறது தான் எடுத்திருப்பான். ஸோ அந்த இடத்துல இவன் தான் அந்த பூவை வாங்க வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல போதும் அவள் யோசிப்பான் மறுபடி. ஸோ நேற்று இவன் வந்து அந்த பூவை வாங்குறேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணியிருப்பானே, பட் அந்த பூவை நம்ம கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஸோ அந்த பூவை கொடுத்துட்டாலாம் இல்லையானாலும் அதுக்கான பேமெண்ட் ரிசீவ் ஆகிட்டு, பட் அந்த இடத்துல இன்றைக்கும் அந்த பூவை கொடுக்க போகிறதில்ல. பட் இவன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். எதுக்கு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, சரி இவளோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா இவளை நேராக கூட்டிகிட்டு போய் அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்திருப்பான். ஸோ எதுக்காக இவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இவளும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல அந்த பூக்காரியும் சரி நான் கிளம்புறேன் எனக்கான டைம் ஆச்சு அப்படின்ட்டு அந்த பொக்கையை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். சரிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சீனை கட் பண்ணால் அவங்களோட பிஐ வீடியோ கம்பெனி இருக்குல்ல. ஸோ அவங்களோட வீடியோக்காக நம்ம பார்த்துருப்போம் இப்போ உள்ள நிறைய யூடியூப் சேனல்ஸ் என்ன மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க, பப்ளிக் ஒப்பீனியன்ட்டு எந்த மாதிரி ஏதாச்சும் எந்த கடன் கிடச்சாலும் போதும் பப்ளிக் ஒப்பீனியன்ட்டு ஒரு வீடியோ எடுத்து கிரியேட் பண்ணி போடுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இவங்களும் வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா தெரியுன்னு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்களா. ஸோ அந்த லேடி அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அவள் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஸ்பீச் கொடுத்தீங்களா அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறது தான் வந்தேன். சரி ஓகே அது எப்படி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு அந்த ஸ்பீச்சை கொடுக்க வேண்டியது, பட் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. ஸோ அவரோட அந்த 5 எலமெண்ட்ஸ் அந்த நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல அந்த கம்பெனியோட ப்ராஜெக்டோட ஃபார்ம் தான் இது. ஸோ இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கொண்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் இதை கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, பட் நீங்கள் வந்து எதற்காக கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்டர்பிரனர் தானே, ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகப்படும். ஸோ அதனால தான் இந்த இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் நான் கம்பெனியை பற்றி ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன் உங்கள்கிட்ட, அது வந்து 5G இல்லை 5 எலமெண்ட்ஸ் கம்பெனிஸ் ஓகேவா. ஸோ மிஸ்ஸர் லைட்டாக அங்கங்கள் சொல்லியிருப்பேன்.
ஸோ அந்த இடத்துலேருந்து கட் பண்ணிங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யூவான தான் கட்டுவாங்க. அவங்க அப்பங்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ பிஸ்னஸில் புதுசாக வந்திருக்கிற சிடிஓ வந்து ரொம்ப எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து பிஸ்னஸில் என்ன மாதிரி எத்திக்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவன் தான் டிசைட் பண்ணுறான். ஸோ நான் மார்க்கெட்டிங்கோட சீஃபாக இருந்தாலும் என்னை டிசைட் பண்ண விட மாட்டேன். ஸோ அவன் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க்கிங் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் பொறுத்தவரை நீ தான் அதை வந்து கரெக்டாக உன்னோட வேலைக்கேற்ற மாதிரி அவனை மாற்றணும், இல்லை அவனோட இதுக்கு நீயே மாறணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். மறுபடியும் எங்கே கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லெங்கும் அவனோட இப்போ ரீசெண்டாக கல்யாணம் முடிஞ்ச ஃப்ரெண்டும் அங்கே வந்து அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கம்பெனியில் மிஸ்டர் யுவானை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு பிளான் பாலிசி கொண்டு வந்தாலும் அவங்க கொஞ்சம் டிஸ்அக்ரி தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியும் இருந்தாலும் அந்த மார்க்கெட்டிங்கோட ரிப்போர்ட்டு ஆல்ரெடி இவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சாதானே அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து அவனும் இங்கே கொடுத்துருப்பான். ஸோ இப்போ தான் தெரியும் அப்போ இவனும் இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கான் அப்படிங்கிறது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அவனும் பார்த்து அதுக்கான ஆக்டிவிட்டி எடுக்கிறதுக்காக எப்படியும் டிசைட் பண்ணிடுவான். பிஐ வீடியோ கம்பெனியில் அவங்க எடுத்த வீடியோவை மிஸ் மெங்கும் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பாள். அதை அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த வீடியோவை காட்டுவா. கூப்பிட்டு காட்டும்போது அந்த வீடியோ பற்றி அவள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத அவளும் கூர்ந்து கவனிப்பாள். அவள் சொல்லுவாள் வீடியோவில் எடிட்டிங் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், வீடியோ இன்னும் எடிட்டிங் கம்ப்ளீட் ஆகலை, பட் இந்த வீடியோ தான் இனிமேல் எடிட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தா மறுபடியும் இவங்க வந்து மிஸ்டர் லெங்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யார் அவன் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு. அவன் வேறு யாரும் இல்லை, அவன் வந்து ஒரு புதுசாக ஒரு இப்போ வந்து சிடிஓ தான் அந்த லெங்லி குரூப்போட அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா திடீர்னு அங்கே வந்து ஏதோ ஒன்று கொண்டு வந்து வைக்கும்போது இப்போ அம்மா வரப்போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா வரப்போகிறாங்க அப்படிங்கும்போது வெளியில் ஒருத்தவங்க வயசானவங்களை காட்டுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனியும் கொண்டு உள்ளே வருவாங்க. இந்த இடத்துல பார்த்தா திடீர்னு நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு மிஸ் ஹெங்கும் அங்கேருந்து கிளம்புவா. ஸோ மெங்க அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக இவங்க உள்ளே வென்று ஆவாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். பாய்.